பிஜேபினால இவன் இப்ப 32 வருஷம் தெரியுற மாதிரி சிரிக்கிறாங்க. அதுக்கு ரெண்டே ரெண்டு விஷயத்தையும் காரணம், ஒன்னு பாலியல் குற்றச்சாட்டு, இன்னொன்னு பணம். கமலாலயத்துல விசாகா கமிட்டி விசாரிக்கும் சூழல் வரலாம் அப்படின்னு பிஜேபி தலைவர் சி டி ரவி பேசியிருக்காரு. கமலாலயம் இப்ப கசமசாலாய ஆகி போச்சு. பாஜக நிர்வாகி ஒவ்வொருத்தர் மீதும் பாலியல் புகார் வந்துட்டு இருக்க, இன்னொரு பக்கம் பார்த்தா ஐயா தேர்தல் செலவுக்கு வந்த பணத்தை ஆட்டையை போட்டாங்கன்னு ஒரு சவுண்ட் கேக்குது. சட்டசபை தேர்தலில் அதிமுக கூட்டணியில 20 தொகுதியில பிஜேபி போட்டிடுச்சு. எப்படி ரெண்டு இலக்கத்துல செச்சு பண்ணும்னு படாத பாடு பட்டாங்க. ஒவ்வொரு தொகுதிக்கும் 10 கோடி வரைக்கும் பிஜேபி தலைமையிலிருந்து பணம் கொடுத்தாங்களாம். ஆனா அந்த பணத்தை தேர்தல் செலவு செய்யாம உள் பாக்கெட்ல வச்சுக்கிட்டாங்களாம். தமிழ்நாட்டில் 4 இடத்துல பாஜக ஜெயிச்சிச்சு. தேர்தல் முடிவு வெளியானதும் பாஜகவை சேர்ந்த ஆகச்சிறந்த அறிவாளி எஸ்வி சாகர், பாஜக மேடத்திலிருந்து தேர்தல் செலவுக்காக கருப்பு பணம் அனுப்பப்பட்டது, அதை பலர் பதுக்கி விட்டார்கள் அப்படின்னு ரொம்ப கவலைப்பட்டாப்ல. இந்த நிலைமையில தான் தேர்தல் செலவு கொடுத்த பணத்தை எச் ராஜா செலவழிக்காம சுருட்டிக்கிட்டாரு அப்படின்னு சொல்லி காரைக்குடி நகர பாஜக தலைவர் சந்திரன் ஒரு குற்றச்சாட்டை தூக்கி வைக்கிறாரு. பாஜகவின் தேசிய செயலாளரும் தமிழக பார்வையாளருமான சி டி ரவி தேர்தல் தோல்வி தொடர்பா நிர்வாகிகளை பூரா கூப்பிட்டு ஒரு ஆலோசனை கூட்டம் போட்டிருக்காரு. ஒரு தொகுதிக்கு 10 கோடி ரூபாய் செலவழிச்சிருக்குமே, 4 தொகுதியிலும் ஜெயிச்சிருக்கிறமே, எல்லா தொகுதியிலும் பூத் கமிட்டி வரைக்கும் ஆள் போட்டோம்னு சொன்னீங்களே, சில இடத்துல பூத் கமிட்டியே இல்லையே, நீங்க போட்ட ஆட்கள் வேலை செய்யலையே, செஞ்சிருந்தா நம்ம ஜெயிச்சிருப்போமே, இல்ல பணத்தை செலவழிச்சிங்களா, செலவழிக்கலையா, அந்த காசெல்லாம் எங்கடான்னு கணக்கு கேட்டாரு. அது மட்டும் இல்லாம என் கையில எல்லா ஆதாரமும் இருக்குன்னு சொல்லி தமிழ்நாட்டு பாஜக தலைவர் அப்புறம் வருத்துட்டாரு, பொறிச்சுட்டாரு. எச் ராஜாவை பார்த்து, ஜி சுப்பிரமணியம் ஒருத்தர் 4 கோடி ரூபாய்க்கு வீடு கட்டுறீங்களே ஜி, எருமைப்பட்டில 40 ஏக்கர் தோட்டத்துல பண்ண வீடு ஒண்ணு கட்டுறீங்களே ஜி, இதுக்கெல்லாம் சம்பாதிக்கிறதுன்னு தேர்தல போட்டுட்டீங்களா ஜி அப்படின்னு காரைக்குடி நகர பாஜக தலைவர் பல ஜி போட்டாரு. தேர்தலில் நின்னா பணம் செலவாகும், ஆனா நம்ம சுருட்டு எச் ராஜாவுக்கு பணம் வரவாகும். தேர்தல் ஜெயிக்கிற பத்தி கவலைப்படாம போட்டிங்கிறதே தொடர்ந்து குறியா இருந்திருக்காப்ல. அதுக்கு காரணம் கோடிக்கணக்கான ரூபா தலைமையிலிருந்து வரும்ல அதேங்கிறாங்க. ஒவ்வொரு தேர்தல்லையும் அவர் வாங்கின ஓட்டும் பதுக்கிற அமௌண்ட்டும் எவ்வளோன்னு பார்ப்போமா. 1999 நாடாளுமன்ற தேர்தலில் 6 கோடி ரூபாய் வரைக்கும் பிஜேபி செலவு பண்ணாங்க. அந்த வகையில் எச் ராஜா கொடுத்த பணம் செலவாகலை. அடுத்து 2001 சட்டசபை தேர்தலில் அப்போ கொடுத்த தொகை 1 கோடி ரூபாயாம். தேர்தலில் வெற்றி பெற்றதால அதை பற்றி யாருமே அப்போ கேள்வி கேட்கலை. அதற்கு பின்னாடி 2006 அப்போ அந்த தேர்தல் செலவுக்காக எச் ராஜாவுக்கு தரப்பட்ட தொகை 50 லட்சம் ரூபா. அதுக்கடுத்து 2014 நாடாளுமன்ற தேர்தலில் மோடி ஆட்சி அமையும் அப்படின்னு நம்பிக்கையில் ராஜாவுக்கு தரப்பட்ட 8 கோடி ரூபாய் என்ன ஆச்சுன்னு இது வரைக்கும் தெரியல. அடுத்து 2016 சட்டசபை தேர்தலில் 60 லட்சம் ரூபாயை வாங்கிக்கிட்டு அவர் வாங்கின ஓட்டு 19,888 ஓட்டு. அந்த காசும் இன்னும் கணக்கில் வரல. 2019 நாடாளுமன்ற தேர்தலில் எச் ராஜா ஜெயிச்சிடுவாருன்னு நம்பி கட்சி கொடுத்த தொகை 10 கோடி. இப்படி தொடர்ச்சியாக தேர்தலில் பங்கேற்ற ராஜா நடந்து முடிஞ்ச சட்டமன்ற தேர்தலில் 4 கோடி ரூபாய் வரை புகாரில் சிக்கியிருக்காரு. எச் ராஜா வாக்களிச்ச அவர் சொந்த பூத்திலேயும் அதிகபட்ச ஓட்டுகளாக 78 ஓட்டு வாங்கியிருக்காரு. அப்பனா அவர் தேர்தலுக்கு எப்படி செலவழிப்பாருன்னு பார்த்துக்கோங்க. எல்லா தேர்தலையும் கணக்கு போட்டு பார்த்தா ஒரு 26 கோடி ரூபாய் வரைக்கும் கையில் வச்சதுக்கெல்லாம் கட்சிக்காரர்கள் கணக்கு சொல்றாங்க. இதையெல்லாம் மறைக்கத்தன் கண்ட பிரச்சனையெல்லாம் பேசி ஊடகத்தையும் மக்களையும் மடமாத்திட்டு இருக்காப்புல நம்ம எச் ராஜா ஜி.